இது சாதாரண ஊர்லப்பா, இங்க குழாயை திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி. மினிஸ்டர் அமித்ஷாஜி அவர்கள், ரியலி ஐ மீன் மை ஹார்ட் ஃபுல் கங்க்ராச்சுலேஷன் ஃபார் யுவர் மிஷன் காஷ்மீர் ஆபரேஷன் சார். நவ பீப்பிள் வில் கம் டு நோ ஹூ இஸ் அமித்ஷா. So Amisha ji and Modi ji is like Krishna Arjuna combination. இந்த மூஞ்சில முடிச்ச பொடிக்கு போயில சிக்குமா? So இதுதாங்க விஷயம். வெங்கைய நாயுடு அவர்களுடைய புத்தகம் வெளியிட்டு விடாது, அதில் ரஜினி கலந்துக்கிட்டு இருக்காரு, ரஜினி அமித்ஷா இன்னும் நிறைய பேர். அதில் ரஜினி பேசிய வார்த்தைகள் தான் இது. முக்கியமாக அந்த காஷ்மீர் விவகாரத்தில் அமித்ஷாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காஷ்மீரில் வந்து இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸை விளக்குனதில் அமித்ஷாவுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னதுக்கு அர்த்தம். இன்னும் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமித்ஷாவை இனிமேல் போக போக தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு பஞ்ச டைலாக் பேசியிருக்காரு. அமித்ஷா மோடியும் அர்ஜுனன் கிருஷ்ணன் மாதிரி. இதில் யார் கிருஷ்ணன் யார் அர்ஜுனன் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அது அவங்களுக்கு மட்டுமே தெரியும். அது அவருடைய அரசியல் நிலைப்பாடு. அவர் பிஜேபிக்கு எதிராக பேசினா தான் நாம் அவர் சந்தேகப்படணும். ஆதரிக்கும் பொழுது நமக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆரம்பத்துலேருந்தே அவருடைய நிலைப்பாடு தான் அது. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஏன் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அழுத்தி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நாயகாங்க நல்லா அழுத்தி சொல்லலாம். அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற உச்சாணி கும்பலை கொண்டு போய் நிறுத்தினது இந்த தமிழ்நாட்டு மக்கள். ஏன் இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற உச்சாணி கும்பலை கொண்டு போய் அவரை நம்ம உட்கார வைக்கணும்? ஏன்னா அவருடைய படங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னாக்கா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக இருக்கும், அடித்தட்டு மக்களுடைய குரலாக ஒழிக்கும், உழைப்பாளிகளின் குரலாக ஒழிக்கும். முக்கியமாக சொல்லணும்னா இந்த அதிகார வர்க்கத்தையும் பண வர்க்கத்தையும் சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குற படங்களாக அது இருக்கும். அதனால தான் மக்கள் நினச்சான் என் பக்கம் என்ன அவன் பேசுகிறான், என்னுடைய குரலாக அவனுடைய குரலை ஒழிச்சிக்கிட்டு இருக்கு, அதனால் நம்பினான் அவனை. யோ அவன் தமிழன் இல்லையா கர்நாடகையா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அவன் யாராக இருந்தால் எனக்கு என்ன, நான் பேச நினச்சா தான் அவன் பேசுகிறான், அப்போ அவன் ஏழு தானே, நான் அவனை ஆதரிக்கிறேன் அப்படின்னு சில்லறையை மட்டுமே எண்ணிக்கிட்டு இருந்த அந்த கண்டக்டர் இன்னைக்கு பல கோடிகளில் பொருளை வச்சது இந்த தமிழ்நாட்டு மக்கள். அந்த சமூக உறவுகள், அந்த சமூக உறவுகள் கோடிகள்னா ஏதோ ஒரு கோடி ரெண்டு கோடி அல்லது ஒரு பத்து கோடி கிட்டத்தட்ட சொத்து இருக்கும் போல் இருக்கவருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அவருடைய கோடிகள் பல ஆயிரம் கோடிகள் அவருடைய சொத்து கணக்கு. இப்போ எல்லாத்தையுமே வந்து வேறு வேறு மாநிலங்களில் செட்டில் பண்ணி ஃபேக்ட்ரிஸாக நிறைய இயங்கிக்கிட்டு இருக்கவருக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே தமிழ்நாட்டு மக்களுடைய காசு. இப்படி பேசி சம்பாதிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா, உங்களுக்கு காசு பணம் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எதை எதிர்த்து பேசி இந்த மக்கள்கிட்ட நல்ல ஒன்று நடித்து காசு சம்பாதிச்சு கோடி கோடியாக பல ஆயிரம் கோடிகளை வெளி மாநிலங்களை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி இன்றைக்கி நீங்கள் ஆடி கார்லேயும் பென்ஸ் கார்லேயும் போகிறீங்களோ அதுக்கு ஆதரவாக இன்றைக்கி நீங்கள் நிற்கிறீங்க. அப்போ உங்களை நம்பின மக்களெல்லாம் நீங்கள் முட்டாளாக்கிருக்கீங்க. அந்த சமூக உறவுகள் போலீஸை அடித்தாங்க. ஒரே ஆயுதம் இது, உலகத்துக்கே தெரியப்படுத்துவோம். அதிகாரத்திற்கு ஆதரவாக தான் அதனுடைய ட்விட்டர் பேசிக்கிட்டே இருக்கு. என்றைக்காவது பாமர மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் போது என்னைக்காவது அந்த ட்விட்டர் பேசியிருக்கா? அந்த சமூக உறவுகள் அவர் ட்விட்டர் எப்ப பேசுது? டிமானிட்டைசேஷன் சொன்ன உடனே 10 நிமிஷம் குளிக்குது. வாட்ஸ்அப் பண்றது. நீங்க இந்த விஷயத்துல மட்டும் இல்ல, ஏதோ இந்த காஷ்மீர் விஷயத்துல மட்டும் நீங்க பிஜேபிக்கு ஆதரவா இல்ல. தொடர்ந்து உங்களுடைய பேச்சு எடுத்து பார்த்தோம்னா, ஸ்டெர்லைட்ல இருந்து காவிரி இஷ்யூல இருந்து எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க சூப்பர் ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் உங்களுடைய பேச்சு எல்லாமே இந்த மக்களுக்கு எதிராக தான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் பிஜேபி கூட மலராது அப்படின்னு சொன்னாலும் அந்த பிஜேபிக்கு தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிகிட்டே வர்றீங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து மக்களுக்கு எதிராக தான் செயல்பட்டுட்டு வர்றீங்க. சில பேர் சொல்லுவாங்க, நடிப்பையும் அரசியலையும் மிக்ஸ் பண்ணாதீங்க, நடிப்புங்கிறது அது அவருடைய கலைங்க, போய் படத்தை பாருங்கள், அவருடைய ஆக்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் காசு கொடுத்து படத்தை பாருங்கள், அவர் ஆதரிங்க. பொலிட்டிக்கலாக அவர் பேசும்பொழுது அந்த கருத்தை மட்டுமே எதிர்கொண்டு பேசுங்க, அவரை ஏன் சினிமாவில் ஓரம் கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சினிமாங்கிறது இன்னைக்கு ஒரு செல்வம் குடிக்கிற ஒரு வியாபாரம் சொல்லப்போனால் அதுதான், அப்படி தான் மாறிடுச்சு. அப்போ அந்த வியாபாரத்தின் மூலியமாக பல நூறு கோடிகள் பல ஆயிரம் கோடிகள்
இந்த தமிழ்நாட்டு மக்கள்கிட்டேருந்து நீங்கள் சுருட்டி பையில் போட்டுப்பீங்க, போட்டுக்கிட்டு அவங்களுக்கு எதிராகவே பேசுவீங்க. நான் கொடுக்குற 200 ரூபா டிக்கெட்டுங்கிறது உங்களுடைய பாக்கெட்டுக்கு வருது, அந்த காசை வச்சுக்கிட்டு திரும்ப நீங்கள் எனக்கு எதிராகவே இந்த சமூகத்தில் சமூக நீதிக்கு எதிராகவும் இந்த மக்களுக்கு எதிராகவும் பேசுவீங்க. அதை நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு விஷயம் சொல்லுவோமே, ஒரு டீ குடிக்கிறோன்னு வச்சுங்க, ஒரு 10 ரூபா ஒரு டீ, சென்னையில் ஒரு டீ குடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, நம்மளுடைய கொள்கைக்கு எதிராகவோ அல்லது நம்மளுடைய சித்தாந்தத்துக்கு எதிராகவோ உள்ள ஒருத்தர் கடை வச்சுருக்காரு அப்படின்னாக்கா, அந்த கடையில் நம்ம டீ குடிக்க மாட்டோம், அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கு பக்கத்தில் உள்ள கடையில் தான் போய் குடிப்போம். பக்கத்தில் எல்லாம் தூரமாக இருக்குது அப்படின்னா கூட அந்த தூரமாக உள்ள கடையில் தான் போய் குடிச்சிட்டு வருவோம். ஏன்னாக்கா என்னுடைய கொள்கைக்கும் என்னுடைய சித்தாந்தத்துக்கும் எதிராக உள்ளவன்ட்ட என்னுடைய 10 ரூபா காசு கூட போய் சேரக்கூடாது. ஏன்னாக்கா அதை அவனுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணும், அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட் திரும்ப எனக்கு எதிராகவே இந்த சமூகத்தில் பேச வைக்கும். அது எனக்கு எதிராக அப்படின்னாக்கா, நான் எடுத்துருக்கிற கொள்கையும் நான் எடுத்துக்கிற சித்தாந்தத்துக்கும் எதிராக பேசுகிறீங்க அப்படின்னாக்கா, ஒட்டுமொத்த மக்களுக்கு எதிரானதாகவும் நான் கருதுகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுவேன், அவளை ஃபினான்ஷியலாக நான் ஒதுக்க ஆரம்பிப்பேன். ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் விஜய் சேதுபதி, அவருடைய படங்களும் சரி அவருடைய பேச்சும் சரி சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சில சித்தாந்தங்களுக்கு ஆதரவாகவும் மக்களுக்கு ஆதரவாகவுமான பேச்சாகவும் நடிப்பாகவும் அப்படி தான் இருக்கு அவருடைய செயல்கள் எல்லாமே. எனக்காக உங்களுக்காக நமக்காக தான் அரசாங்கமே ஒழிய அரசாங்கத்துக்காக நம்ம இல்லை, சரிதானே? இதே காஷ்மீர் பிரச்சனைக்கு நேத்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்னென்னா, பெரியாருடைய பேச்சை மேற்கோள் காட்டி சொல்லியிருக்காருங்க. என்னென்னா, காஷ்மீர் பிரச்சனைங்கிறது அது அவங்களுடைய பிரச்சனை, அது அந்த மக்கள் தான் பேசி முடிவெடுக்கணும். இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை அப்படின்னாக்கா, நான் போய் அங்கே தலையிட்டு அங்கே தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் ஆலோசனை சொல்லலாம், ஆனால் ஆளுமை செலுத்த முடியாது. அதனால் அது அங்கே உள்ள மக்கள் எடுக்க வேண்டிய முடிவு, அதை வேறு யாரும் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். விஜய் சேதுபதி அவர்களுடைய படத்தையும் அதே 200 ரூபா டிக்கெட் கொடுத்து தான் நான் தியேட்டரில் போய் பார்க்குறேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தையும் அதே 200 ரூபா கொடுத்து தான் நான் தியேட்டரில் போய் பார்க்குறேன். ஸோ ஃபினான்ஷியலாக நான் ரெண்டு பேருக்குமே என்னுடைய காசு தர்றேன். இப்போ ரஜினிகாந்த் அவர்களுடைய ரிப்ளை என்ன மாதிரி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது? அந்த சமூக உறவுகள் எதுக்கு எடுத்தாலும் போராட்டம் 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 சொல்லி போயிட்டா தமிழ்நாடு வந்து சுடுகாடு ஆயிடுங்க. விஜய் சேதுபதி அவர்களுடைய பேச்சு எனக்கு என்ன மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகுது? எனக்காக உங்களுக்காக நமக்காக தான் அரசாங்கமே ஒழிய அரசாங்கத்துக்காக நம்ம இல்ல, சரிதானே? அப்ப உண்மையிலேயே இங்க ஹீரோ யாரு? சூப்பர் ஸ்டாருக்கு நண்பனா வில்லனா? இல்லங்க, எப்பமே பெரியால எழுத்தாதாங்க நம்மளும் பெரியாலு. சோ நான் வில்லன் தான். விஜய் சேதுபதி இஸ் எ ரியல் ஹீரோ. அப்போ இங்கே யார் உண்மையான சூப்பர் ஸ்டார்? இதை சொன்னா நம்மளை பைத்தியக்காரன்னு சொல்றாயா?